புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு நாடாளுமன்ற அலுவல் பணிகள் எல்லாம் அந்த கட்டிடத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கடைசி கூட்டத்தொடர்ல லோக்சபால நடைபெற்ற விவாதத்துல கடைசியா ஒழித்த குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் தமிழ் முழக்கம்தான். இதையடுத்து பல வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வரலாற்றுல மக்களவையில கடைசியா ஒழித்த மொழி தமிழ் மொழி என்கிற பெருமையும் கிடைச்சிருக்கு. அவைத்தலைவருக்கு வணக்கம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அமர்ந்து விவாதித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கட்டிடம் இன்றோடு கடைசி நாளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய கட்டிடத்திற்கு நாம் இந்த அவையை மாற்ற இருக்கிறோம். புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு நம்முடைய முன்னோர் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் அரசமைப்பு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு. ஜனநாயகத்தை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகும். அரசமைப்பு சட்டத்தின் மூலம்தான் இந்த அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அவை மூலம்தான் இந்த தேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அவையில் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இடஒதுக்கீட்டு சட்டம், அதேபோல நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ் போன்ற ஜனநாயகத்தை ஊராட்சி வரையிலும் விரிவுபடுத்தக்கூடிய புரட்சிகரமான சட்டங்கள், வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள், இப்படி எண்ணற்ற பல விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்புக்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையில் பொடா தடா போன்ற பயங்கரவாத சட்டங்களும் இந்த அவையில் இயற்றப்பட்டிருக்கின்றன. விளிம்புநிலை மக்களின் குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவை என்கிற முறையில்தான் நானும் இந்த அவையில் இரண்டாவது முறையாக உறுப்பினராக இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த நாடாளுமன்றத்தின் முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தில் செக்யூலரிசம் என்பது மிக முக்கியமான Thank you.